இப்போ வந்து ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு முடிச்சாச்சு இல்லையா. இப்போ அடுத்து பாடல் பார்க்கலாம். பாடல் பாருங்க. சிற்றில் நற்றோன் பற்றி நின் மகன். சிற்றில் அப்படிங்கிறது சிறு இல் அப்படின்னு சொல்லலாம். சிறுனா சிறிய, இல் அப்படின்னா இல்லம் வீடு, சரிங்களா. அப்போ சிறிய வீட்டில் நற்றோன், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தூணெல்லாம் வச்சுருப்பாங்க, திண்ணையெல்லாம் வச்சு உட்கார மாதிரி தூணெல்லாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த நல்ல தூண், சரிங்களா. சிறிய வீட்டில், அதாவது என்னுடைய சிறிய வீட்டில் நல்ல தூணை பற்றி, அப்படின்னா தூணை வந்து இப்படி பிடிச்சிட்டு நிற்கிற பற்றி, நின் மகன், அதாவது உன்னுடைய மகன். அதாவது ஒரு புலவர் வந்து ஒரு தாய், அதாவது அவங்க ஒரு புலவர், அந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையனை வந்து கேட்டு ஒரு பெண் வராங்க. அப்போ அந்த தாய் என்ன பண்ணுறாங்க, வீட்டு திண்ணையில் வெளியில் உட்காந்துருக்காங்க. அந்த வந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு வெளியில் அந்த திண்ணையில் இருக்கக்கூடிய அந்த தூணை வந்து இப்படி கை வச்சு பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் மகன் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறாங்களாம். கேட்ட உடனே அதுக்கு இந்த அந்த தாய் புலவர் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிற்றில், அதான் அந்த தாய் சொல்கிறது தான் இந்த பாடல் வரி. அதாவது சிற்றில் என்னுடைய சிறிய வீட்டில் நற்றும் நல்ல தூணை பற்றி நின்று கொண்டு நின் மகன், உங்களுடைய மகன் பாருங்க இங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா, இவங்க தான் அந்த தாய் புலவர். அந்த பக்கத்தில் தூணை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பெண் தான் கேட்குறாங்க. வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி உங்களோட மகன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த புலவர் சொல்கிறாங்க, சிற்றில் நற்றோன் பற்றி நின் மகன், என்னுடைய சிறிய வீட்டில் நல்ல தூணை பற்றி கொண்டு நின்று என்னுடைய மகனன் எங்கே என்று நீ கேட்கிறாய் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தாய் புலவர் ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தோன்னா, யாண்டு உலனோ என வினவுதி என் மகன், யாண்டு எங்கே உள்ளான், உன்னுடைய மகன் எங்கே உள்ளான், எங்கே உள்ளான் என்று வினவுதி, நீ என்னை கேட்கின்றாய் என் மகன். அதாவது என்னுடைய மகன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய சிறிய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நல்ல தூணை பற்றி கொண்டு உன்னுடைய மகன் எங்கே இருக்கிறான் என்று நீ என்னை கேட்கிறாய், அதான் என வினவுதி, என்னை கேட்கிறாய், வினவு சொல்லு சொல்கிற கேட்குற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி என்னை யாண்டு அப்படின்னா இங்கே என்ன எங்கே அப்படின்னு பொருள், யாண்டு எங்கே உளனோ உள்ளான், எங்கே உளனோ எங்கே உள்ளான் என வினவுதி, நீ என்னை கேட்கிறாய் என் மகன். அதான் சொல்கிறாங்க, யாண்டு உள்ளான் அப்படின்னு சொல்லி நீ என்னை கேட்குற, என்னுடைய மகன் எங்கே இருப்பான் அப்படிங்கிறதா இப்போ எப்படி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன், யாண்டு உளன்னா எங்கே இருக்கான் அப்படிங்கிறதே அறியேன், எனக்கு தெரியாது, தெரியாது ஆயினும் ஓரும், என்னுடைய மகன் யாண்டு உளன் அப்படின்னா என் அதை எங்கே உள்ளான், எங்கே இருக்கின்றான், யாண்டுனா எங்கே அப்படின்னு படித்தோம் முன்னாடி இல்லையா, உளன்னா இருக்கிறான், எங்கே இருக்கிறான், ஆயினும் அறியேன், எங்கே இருக்கிறான் ஆனாலும் நான் அறியேன், ஓரும் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய மகன் எங்கே இருக்கிறான்னு தெரியல ஆனாலும் எங்கே இருப்பான், எங்கே இருக்கக்கூடும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓரும் அப்படிங்கிறது இது ஒரு அசைக்காக பயன்படுத்துது, அறியேன் ஓரும், தெரியாது ஆனாலும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பொருள் வரும். ஆனாலும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல, புலி சேர்ந்து போகிய அப்படின்னா என்னென்னா, புலினா நம்ம விலங்குகள் புலி இருக்குது பார்த்தியா, அந்த புலி தங்கி சென்று போகிய கல் அலை அப்படின்னா இந்த இடத்துல அதாவது கற்குகை, அதாவது கல், புலி என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கல் அந்த பாறாங்கல் இதெல்லாம் இருக்குல்ல அதுக்குள்ளே அதாவது என்ன பண்ணும், குகை மாதிரி உள்ளுக்கு வந்து எதிர்கிற கேப்பில் வந்து அதனுடைய குகையை உண்டு பண்ணி அது உள்ளே தான் பதுங்கியிருக்கும் எப்பயுமே. அதுதான் சொல்கிறாங்க கல் அலை அப்படிங்கிறது கற்குகை, அதாவது புலி வந்து அங்கே உள்ளுக்கு சேர்ந்து தங்கி இருந்து போகக்கூடிய அந்த கற்குகை போல, புலி தங்கி இருந்து சென்ற அந்த கல் குகை போல, இல்லை பாருங்கள் புலி இருக்கா அந்த குகை, குகையிலேருந்து புலி என்ன பண்ணும், தங்கிட்டு என்ன பண்ணுவோம் திருப்பி வந்து வெளியில் வந்துடும், அதான் அந்த புலி அந்த தங்கியிருக்கக்கூடிய அந்த குகை போல
நல்லா கவனிங்க. புலி எப்படி வந்து தன்னுடைய கற்குகையில் பாதுகாப்பாக இருந்துட்டு வெளியில் போயிடும், அதுக்கப்புறம் அதுக்கு நல்லா தெரிஞ்சோன்னா என்ன பண்ணிடும், வேட்டையாடுறதுக்கு வெளியில் போயிடும் இல்லையா. அது மாதிரி எப்புலி தங்கிய கல் அலை போல ஈன்ற வயிறு இதுவே. ஈன்ற வயிறு அப்படின்னா, ஈன்ற அப்படின்னா என்ன, பெற்றெடுத்த. ஈன்ற அப்படின்னா என்ன, பெற்றெடுத்த. அவனை பெற்றெடுத்த வயிறு இதுவே. அந்த பெற்றெடுத்த வயிறு இங்கே இருக்கு, நான் தான் அந்த பெற்றெடுத்த வயிறு என்கிட்ட தான் இருக்கு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதாவது அவங்கள பெற்றெடுத்த ஈன்ற வயிறு இதுவே, அவனை பெற்றெடுத்த வயிறு வந்து இதுதான். ஆனால் இப்போ எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லும் அப்படின்னா, தோற்றுவன் மாதோ போர்க்களத்தானே. அது எங்கே இப்போ தோன்றுவான், தோன்றுவன் தோன்று எங்கே இருப்பான் அப்படின்னா, போர்க்களத்தில். ஏன்னா என்னைக்கு அவங்க அந்த காலத்தில் இதுலேருந்து என்ன தெரியுது, இவன் இங்கே எங்கே இருப்பான், எனக்கான எங்கே இருப்பான்னு தெரியல, ஆனாலும் எங்கே இருக்கக்கூடும் அப்படின்னா போர்க்களத்தானே, போர்க்களத்தில் தானே இருக்கணும். அதான் தோன்றுவான் மாதோ, அதாவது எந்த இடத்துல இருப்பான் அப்படின்னா போர்க்களத்தில் தான் அவன் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அந்த புலவர் தாய் வந்து சொல்கிறாங்க. அழகாக சரிங்களா, அவனை பெற்றெடுத்த வயிறு இங்கே இருக்குது, ஆனால் அவன் எங்கே இருப்பான், அதாவது அந்த போர் போர்க்களம் எங்கே, போர் எங்கே நடந்துகிட்ருக்கோ அங்கே வந்து அவனுடைய வீரத்தை காமிச்சிக்கிட்டு இருப்பான், அங்கே போய் நீ பாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. என்னுடைய மகன் எங்கே இருப்பான், இங்கே நான் வந்து இங்கே இருக்க மாட்டான் எப்பயுமே. ஏன்னா அந்த காலத்தில் அந்த பெண்கள் வந்து எப்படி தன்னுடைய மகனை வீர உணர்ச்சியோடு வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான். அவனை பெற்றெடுத்த வயிறு தான் இங்கே இருக்குது என்கிட்ட, ஆனால் என்னுடைய மகன் எங்கே இருப்பான், போர்க்களத்தில் தான் இருக்கணும், வேற எங்கே போக மாட்டான், போர்க்களத்தில் வந்து போர் புரியறதுக்காக போயிருப்பான், நீ போய் அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லி அந்த தாய் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு பெண் வந்து அந்த புலவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய மகன் எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு பெண் கேட்குறான். உடனே அந்த தாய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நீ அதை என்னுடைய சிறிய வீட்டில் இருக்கக்கூடிய தூணை பற்றி கொண்டு, இப்போ அந்த காலத்தெலாம் பார்த்தீங்கன்னா போனோம் வச்சுக்கோங்க, அப்படி நம்ம தூணில் சொல்லி கையில் பிடிச்சிக்கிட்டு தான் அப்படி பேசுவோம், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. சிறிய நல்ல தூணை பற்றி கொண்டு என் மகன் எங்கே என்று நீ என்னை கேட்கிறாய், ஆனால் புலி தங்கிய குகை போல வயிறு தான் என்னட்டு இருக்கு, அவன் வந்து இங்கே இல்லை, இருந்தாலும் அவன் எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போர்க்களத்தில் தான் இருக்கணும், நீ அங்கே போய் நீ பாரு அப்படின்னு சொல்லி அந்த தாய் புலவர் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நல்ல ஒரு வீர மரக்குடியில் அவங்க அந்த காலத்தில் பெண்கள் வாழ்ந்திருக்காங்க. தன்னுடைய மகனை வந்து ஒரு வீரம் உள்ள ஒரு வீரம் படைத்த ஒரு மகனை வந்து ஒவ்வொரு தாயுமே உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது இதில் நமக்கு தெரியுது இல்லைங்களா. சரி, இப்போ உங்களுக்கு இன்ன வரைக்கும் இதான் உங்களுக்கு பாடல் வந்து உங்களுக்கு அந்த நாள் வரி தான். இதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மீட்டுணர்தல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, சங்க கால தாய் ஒருத்தி தன்னுடைய மகனினுடைய வீரத்தை பற்றி பெருமிதத்தோடு அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லக்கூடிய அந்த செய்தியை இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அதான் இந்த பாடலினுடைய கருத்து. அந்த கால பெண்டியர்கள் நல்ல கல்வியறிவு உடையவர்களாக இருந்திருக்கார்கள். தன்னுடைய மகனை நல்ல ஒரு வீர மகனாக ஒவ்வொரு தாயும் வீரத்தாயாக இருந்து உருவாக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டது இல்லைங்களா. அதனால் என்றைக்குமே பெண்கள் என்றைக்குமே நல்ல வீரம் உள்ளவர்களாக இருக்கணும், தன்னுடைய குழந்தைகளையும் வீரம் உள்ளவர்களாக நாம் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள் சரிங்களா. இப்போ அடுத்து பாருங்கள், அந்த உங்களுடைய கடைசி பக்கத்தில் இந்த கொஷின்ஸ்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் வந்து நீங்கள் அதில் குறிச்சிக்கோங்க. அதில் பாரு, கையில் புக்கை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்கம்மா, கையில் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பாருங்கள், இயல் மூணில் வந்து பின்னாடி மதிப்பீடு அப்படின்னு சொல்லியிருக்கும். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாண்டி என்னும் சொல்லின் பொருள். யாண்டு அப்படின்னா என்ன நம்ம இங்கே படித்தோம், எங்கு எங்கே அப்படி தான் வரும் சரியா. இந்த இடத்துல வந்து எங்கு அதாவது நெடில் ஆ ரெண்டாவது ஆன்சர் டிக் பண்ணிக்கோ. எங்கு ரெண்டாவது ஆ அப்படின்ற அந்த ஆன்சர் தான் இதுக்கு சரி. அடுத்தது யாண்டுலனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. யாண்டுலனோ அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, யாண்டு கூட்டல் உலனோ அப்படின்னு பிரிக்கணும்.
என்ன பண்ணணும், யாண்டு கூட்டல் உளனோ அப்படின்னு பிரிக்கணும். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் குறில் ஆ, யாண்டு பிளஸ் உளனோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் தான் நீங்கள் பிரிக்கணும். ஏன்னா நிலைமொழி இறுதியில் உகரம் வந்து வருமொழி முதல்ல வந்து உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய உகரம் போயிடும். அப்போ டூ வந்து என்ன வரும், இட்டு பிளஸ் ஊ டூ, அந்த ஊ போயிடுச்சுன்னா இட்டு இருக்கும், இட்டு ஊவாக மாறி ஊவோட சேரும் பொழுது டூவாக மாறி யாண்டுள்ளனும் அப்படின்னு வரும். சரியா, அப்போ இதை பிரித்து எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். அடுத்தது கல் பிளஸ் அலை என்பதை சேர்த்து எழுதணும்னா என்ன கிடைக்கும், கல் பிளஸ் அலை. எப்பயுமே நிலைமொழி இறுதியில் மெய்யெழுத்து வந்து வருமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த மெய்யெழுத்தானது ரெண்டு முறை தோன்றும், இன்னொரு முறை தோன்றும். அந்த குண்டி இல்லை என்ன பண்ணால் இன்னொரு முறை இன்னொரு இல் தோன்றும். அப்போ இன்னொரு இல் பிளஸ் ஆ சேர்ந்துச்சுன்னா என்னவாகும், லா, இன்னொரு லா அந்த இடத்துல சேர்ந்து வந்துடும். அதனால் இது கல் அலை அப்படிங்கிறது தான் சரி. முதல் ஆன்சர் கல் அலை அப்படிங்கிறது தான் சரி. பாடல் இயற்றும் பொழுது நம்ம அந்த ஓசைக்காக அதை நம்ம பயன்படுத்துவோம். அதாவது நம்ம உயிரலப்படைன்னு சொல்லுவோம்ல, அந்த உயிரெழுத்துக்கள் வரது ஓசைக்காக பயன்படுத்துவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கல் அலை அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்து தோன்றி அந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து அந்த லாவ நகரமாக மாறும். அதனால் இந்த இடத்துல கல் அலை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது தம் வயிற்றுக்கு தாய் எதனை ஓமையாக கூறுகிறார். தன்னுடைய வயிற்றுக்கு வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, தன்னுடைய வயிற்றுக்கு வந்து எதை ஓமையாக சொல்கிறா, தன்னுடைய மகனை வந்து தன்னுடைய மகனை வந்து புலிக்கு ஓமையாக சொல்கிறாங்க. அதேமாதிரி அந்த தங்கியிருந்த புலி தங்கியிருந்த அந்த குகை இருக்கு இல்லையா, அதுதான் தன்னுடைய வயிறாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து எதை ஓமையாக சொல்கிறாங்கன்னா என்னது, புலியினுடைய கற்குகை அப்படிங்கிறது சரியான விடை. புலியினுடைய கற்குகை அப்படிங்கிறது. அடுத்தது தன் மகன் குறித்து தாய் கூறிய செய்தியை சிறுவினா, நான் உங்களுக்கு வந்து ஃப்ளிப்லைனில் அனுப்பிச்சி விட்டுறேன், குரூப்லேயும் போட்டுறேன், நீங்கள் அதை பார்த்து கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடலாம் சரிங்களா. அடுத்து உங்களுக்கு இன்றைய தொடர்பணி என்ன அப்படின்னா, அதாவது ஹோம்ஒர்க் நோட்டில் நீங்கள் எழுதணும் பாடலுக்கேற்ற வினாவிடை. அதாவது பாருங்கள், பாடல் கொடுத்துருக்க அந்த சிற்று, அதாவது சிற்றில் நற்றோன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவிதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல. இந்த பாடல் அடிகள் இதில் வந்து வினாக்கள் முதல் கொஷின் பாருங்கள், இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல், இந்த பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு, எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது உன்னுடைய பாடலினுடைய தலைப்பு தான் சரியா. எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தான் நீ அதுக்கு நீ போகணும். அடுத்தது வந்து சிற்றில் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள், சிற்றில் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், யாண்டு என்பதன் என்ன பொருள், யாண்டுள்ளன் எப்படி வந்து பிரித்து எழுதுவோம், இப்பாடலினுடைய ஆசிரியர் யார். அடுத்த கொஸ்டின், கல் அலை என்பதன் பொருள், கல் அலை அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத நீ சொல்லணும். அடுத்தது ஈன்ற வயிறு என்பதன் பொருள், ஈன்ற அப்படின்னா என்ன, வயிறுங்கிறது எப்பயும் அதே பொருள் தான், ஈன்ற அப்படிங்கிறதுக்கு மட்டும் நீ பொருள், ஈன்ற வயிறு அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சேர்த்து எழுதிரு. அடுத்தது கல் பிளஸ் அலை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும், கல் பிளஸ் அலை சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் டேஷ் அதில். இப்பாடலில் உள்ள எதுகை சொற்கள், எதுகை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எந்த எழுத்து ஒன்றி வரும் அப்படின்ட்டு, இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடலில் எதுகை சொற்கள் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை, அந்த ரெண்டு வார்த்தையை நீங்கள் அங்கே எழுதி அந்த எதுகை எந்த எழுத்து ஒன்றி வருதோ அதை வந்து கலர் பிளாக்ல எழுதிடுங்க, மீதியை ப்ளூவில் எழுதுங்க. ஒன்றி வர எழுத்தை மட்டும் பிளாக்ல காமிக்கணும், மீதி வார்த்தைகள் எல்லாம் ப்ளூவில் காமிக்கணும். அடுத்தது பத்து, இப்பாடலில் உள்ள இயைபு சொற்கள், இந்த இயைபு சொற்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னதுன்னா எதுகை மோனை இயைபு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். எதுகை என்றால் இரண்டாம், அதாவது எதுகை என்றால் இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும், மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வரும், இயைபு அப்படின்னா கடைசி எழுத்து ஒன்றி வரும். அப்போ இந்த பாடலில் எந்த எழுத்துல இது மாதிரி ஒன்றி வந்திருக்கு அப்படின்னு பார்த்து அந்த ரெண்டு ரெண்டு வார்த்தைகளை வந்து இந்த டேஷில் நீங்கள் எழுதிடணும் சரிங்களா. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு டெஸ்ட். இதெல்லாம் ஹோம்ஒர்க் நோட்டில் தான் நீங்கள் எழுதியிருக்கணும். நான் கீ அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு மார்க்கை நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க சரிங்களா. இந்த ஒன் மார்க்கை தப்பு இல்லாமல் இன்றைக்கே நீங்கள் எழுதிடுங்க. இப்போ மூணாவது இயலில் அந்த புலி தங்கிய குகை சின்ன பாடல் தான் உங்களுக்கு இல்லையா, அதனால் இந்த பாடல் முடிஞ்சிச்சு. இனி வந்து அடுத்த செயல் பகுதி அடுத்த வகுப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி கொடுத்த அந்த ஒர்க்கை மட்டும் நீங்கள் முடிச்சிடுங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த புக்கில் வந்து பாடலினுடைய பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் வேணால் நீங்கள் வாசித்து பாருங்கள். பாடலினுடைய பொருள் அப்படின்னு கொடுத்துருக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி வாசித்து காமிங்க. உங்கள் பெற்றோர் முன்னிலையில் தப்பு இல்லாமல் வாசித்து காமிச்சிங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு இன்னும் அதிகமாக உனக்கு அந்த கதை புரிஞ்சிடும் உங்களுக்கு சரிங்களா. இந்த ஒர்க்கை மட்டும் இன்றைக்கி நீங்கள் முடிச்சிடுங்க. நன்றி மாணவர்களே, இனி நான் உங்களை மீண்டும் அடுத்த வகுப்பில் நான் சந்திக்கிறேன்.